call me a god. ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்னி ரைடர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு ட்ரிப்போட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா திருச்செங்கோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போயிடல. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட சைடில், அதாவது அவுட்டரில் சைடில் நடந்து போய்ட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே படிக்கட் மூலிமா வந்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே தான் வந்திருப்பீங்க. இந்த பிள்ளையார் வந்து முன்னாடி இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வரும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைடு வாசல் வழியே உள்ள நேர கோயிலுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் இப்போ படிக்கட்டிலே வந்து இந்த வழியாக தான் நீங்கள் வரணும். ஸோ அந்த போர்டில் பார்த்தோம்னா என்னமோ எழுதியிருக்காங்க, என்னது மண்டபம் புதுப்பித்தல் 1968 கிழக்கு ஆண்டு விக்ரம ஆண்டு. சரிங்க, நம்ம வந்து மேலே ஏறிடுவோம் நம்ம, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களோட வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. ஒரு விதத்தில் இது நல்ல விஷயந்தான், ஏன்னா அவங்க நம்ம கல்ச்சரை வந்து அவங்க கற்றுக்குறாங்க. ஆனால் என்றைக்குமே நம்மளை வந்து ஆட்சி பண்ண விடக்கூடாது, அதெல்லாம் என்றைக்குமே வந்து உறுதியாக ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம அந்த குச்சிக்கு போகணும். தயவு செஞ்சு நாங்கள் பண்ண மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மதிய நேரத்தில் ஏறிட்டுருக்கோம். வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வந்து கால் வைக்க முடியல. நிறைய பேர் வந்து செருப்போட்டெலாம் ஏறினாங்க, ஆனால் எனக்கு வந்து செருப்போட்டு ஏறுறதுல எனக்கு விருப்பம் இல்லை பர்சனலாக, அதனால் நான் வெறுங்கால்தான் ஏறிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து பாதம் பழுத்துரும் நீங்கள் வந்து மதிய நேரத்தில் ஏறிட்டீங்கன்னா. எதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து சாயங்காலம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து எப்பயுமே பெட்ரு. ஸோ பர்சனலாக அண்ட் மேஜராக நாங்கள் இந்த அட்வென்ச்சரில் ஒருத்தர் மிஸ் பண்ணுறோம். ஸோ அவரும் நம்ம ரைடிங் பார்ட்னர் தான், பட் இந்த அட்வென்ச்சர் அண்ட் ரைடில் வந்து நம்ம கூட வந்து அவர்களால் வர முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ரைடில் வந்து லூனாவை எடுத்துகிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணுவார். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய். இந்த வீடியோ நீ கண்டிப்பாக பார்ப்பேன்னு தெரியும். ஸோ பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரைட் அண்ட் அட்வென்ச்சர். ஸோ நம்ம கூட வந்து எல்லா ரைட்லேயும் மிஸ் ஆகாமல் ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரா ரைடர். அவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மணிகண்டன். அவர் வந்து யோகா மாஸ்டர். ஆக்சுவலாக உங்களுக்கு யோகா ரிலேட்டடாக ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவர் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவரோட சேனல் அப்புறம் அஜயோட சேனலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து நீங்கள் ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அட்வென்ச்சரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் போகிறது கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இங்கே எங்கே கூட வர்ற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு ட்ரிப்பில் இருக்க அட்வென்ச்சர், அதில் கிடைக்கிற ஃபீல் எல்லாமே நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களுக்கும் ரியல் டைமில் நீங்களும் அதை அனுபவிக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. ஸோ வாங்க எங்கள் கூட அட்வென்ச்சரில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரே ஃபேமிலியாக ஒன்றா வந்து பயணிப்போம். வாங்க போகலாம். கோயில் மலையில் கோயில் மட்டும் இல்லைப்பா, ஏ தண்ணி நின்றுருக்கும் போல ஃபுல்லாக கீரை வந்து சகதியான்ட்ருக்கும். அப்படின்னா சொன தண்ணியா? மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்துருக்கேன் மலை மேலே. இங்கே இப்போ தான் பார்த்துருக்கேன். ஆ ஆஹ், இங்கே அம்மன் கோயிலான்னு தெரில. இங்க படிக்கிட்டு கிடையாது, நல்லா பாறையாக ஏறி போகணும். எஸ் ப்ரோ, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராயிட்டர் வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அவர் சேனலில் போட்டிருப்பாரு, மறக்காமல் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருட்டு
1989. சைட்ல பார்த்தா ஏதோ ரூம் மாதிரி ஒன்று இருக்கு, சின்ன ரூம். உள்ள பார்த்தா ஃபுல்லா காலிடம். தியானம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாரான்னு தெரியல. ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, எங்கேருந்தோ வராங்கன்னு தெரியல. எல்லா பக்கம் வளர்த்து வச்சு போட்டு வச்சுருக்காங்க. திடீக்கு கதலாக இருக்கணும். இந்த அதான் மலையை பார்த்தாவே பயமாக இருக்கு. இந்த மாதிரி எங்கேயா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான வெயில். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மலையேறும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அதனால் வந்து ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சுற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா மலைனா வந்து நிறையா செடிகள் இருக்கும், மரம் இருக்கும். அப்படிலாம் நினச்சா போனால் சுற்றி வறட்சியான மலை. அங்கங்கே பார்த்திங்கன்னா சில லவர்ஸும் பார்க்க முடியும். எனக்கு இப்போ ஒன்று தான் மைண்டில் தோணுது, அவனுக்கு அமையுது உனக்கு அமையல. நம்ம வந்து அப்படி மேலே ஏறிடுவோம். ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பி பிடிச்சி மேலே ஏற மணிக்கு வச்சுருக்காங்க. அக்னி ரைடருக்கு அது இல்லை அதையும் நான் வீடு எடுத்து நான் அப்லோட் பண்ணல. ரொம்ப மோசங்க இந்த ருத்ரா ரைடர், எப்படா சாவான்னு குறிக்கோள் வச்சு. ஆனால் அந்த மலைக்கு அதிகமாக இந்த மலைக்கு வந்து அதிகமாக குழந்தை வாக்கிங் கிட்ட தான் வருவாங்க. பட் நம்ம அதுக்கு போல் நம்ம அட்வென்ச்சருக்காக போகிறோம். நம்ம பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ ஏற பாதி இல்லைங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கல் அதுலேருந்து ஏறி போனோம். படிக்கட்லாம் கிடையாது. இந்த கம்பி பிடிச்சா ஏறணும் மேலே. இந்த வெயிலில் வந்து படிக்கட்டுருக்கு, பரவாயில்ல. இன்னும் நம்ம போக வேண்டியது வந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலே வந்து மலை மேலே தான் இருக்குது. நம்ம அதுக்கும் மேலே ஒரு மலையில் வந்து ஏறிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இன்னும் நம்ம போகணும். ஆக்சுவலாக இங்கேருந்து இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாதி தூரம் வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து அந்த வெள்ளை கலர் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் கோயில். நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கீழே ஒரு மலை இறங்கிட்டு திரும்பி அங்கிட்ட ஒரு மலை ஏறுற மாதிரி வரும். ஸோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா வந்து எந்த சுவர் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து பாறையாக தான் இருக்கும் ஃபுல்லாக. கொஞ்சம் வழுக்குச்சுனாலுமே வந்து நம்ம நேராக பாறையோட கீழே போக வேண்டியதான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நீங்கள் வந்து குழந்தைகள்லாம் கூட்டு வரீங்க, கிட்ஸ்லாம் கூட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களால நடக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் நடக்கிற மாதிரியே வரும் பாறையில்.
இப்போ நான் ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ மலையோட கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கீழே இறங்கிட்டு நம்ம அப்புறம் வந்து அந்த மலையில் ஏறணும். இந்த இறங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே போவாங்க. ஏன்னா இறங்குறதுல தான் வந்து கொஞ்சம் நிழலாக இருக்கும். ஆனால் இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தான் ஏறுறோம்னு நினச்சோம். ஆனால் இங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஏறிட்டு தான் இருக்காங்க. இங்கிட்ட வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் அதிசயம் தான். ஏன்னா வந்து மோஸ்ட்லி மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் தான் இந்த மலையில் ஏற பார்ப்பாங்க அதிகமாக. ஸோ இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து டெய்லியும் மேலே ஒரு பூசாரி வேறு போயிட்டு போயிட்டு வருவார். அவருக்கு வந்து நம்ம அவார்டு தான் கொடுக்கணும். எப்படி தான் டெய்லி போயிட்டு வர்றாருன்னு தெரியல. நம்ம அப்படியே வந்து கீழே வந்து நம்ம இப்போ பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இறங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. படிக்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக இறங்கணும். ஸோ நம்ம ருத்ரா ரைடர் வந்து பொறுமையாக இறங்கிட்டு இருக்காரு. நம்ம பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சுனை, அதாவது வந்து தண்ணி தேங்கி நிற்கும். இங்கே வந்து எப்பயுமே வந்து தண்ணி வற்றாது. இங்கே எப்பயுமே இந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். உச்சி மலையில் கூட பார்த்திங்கன்னா குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து பொறுமையாக கீழே இறங்கி அந்த தண்ணியை வந்து கிட்ட போய் பார்ப்போம். நம்ம கால் கழுவாதீங்க யாரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளும் அந்த தண்ணி தான் குடிக்கும். அதுவும் சுனையில் வந்து மோஸ்ட்லி கால்லாம் கழுவாங்களான்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இங்கே வந்து எப்பயுமே வற்றாது. தண்ணி எப்பயுமே இருக்கும். கீழே உள்ளே பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்குது. கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம முடிச்சுட்டு வந்து நம்ம அப்படியே வந்து பொறுமையாக மேலே ஏறிடுவோம். ஒரு உண்மை என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்தது கூட அவ்வளோ ரிஸ்க்காக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நடந்து வந்திருப்போம், ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்போம். பட் அவ்வளோ ஒரு ரிஸ்க்காக கூட நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஹில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு சேலஞ்சு கொடுக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு போக போக புரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோம்னா நமக்கு வந்து நேரம் மேலே ஏறும். அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரிஸ்க். நம்ம வந்து கேமரா ஒரு கையில் பிடிச்சிட்டு ஏற முடியுமான்னு தெரில. பட் இனியோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுவோம். ஸோ முடியலன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவோட நமக்கு வந்து உயிர் ரொம்ப முக்கியம். கீழே பார்த்தா தான் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நம்ம கீழே பார்க்காம வந்து நேராக மேலே ஏறிடுவோம். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்து பயத்தில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்றைக்குமே கீழே பார்க்காம வந்து மேலே ஏறிட்டே இருங்க. நம்ம அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து மேலே போய் கோயிலை அடைய முடியும். நம்ம வந்து பொறுமையாக வந்து கம்பியை பிடிச்சி ஏறிகிட்டு இருக்கோம். ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படிக்கட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து வெறும் பாறையில் ஏறுறதுக்கும் படிக்கட்டில் ஏறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா படிக்கட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு க்ரிப்பு கொடுக்கும். நீங்கள் வந்து காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு வலுக்காது. அதுவே நீங்கள் வெறும் பாறையில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன சேலஞ்ச் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்து ஏற ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போக போக இன்னும் கொஞ்சம் செங்குத்து ஏற ஆரம்பிச்சிடும். நான் வந்து கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து அந்த ரொம்ப செங்குத்து ஏறனால வந்து நம்ம கேமரா ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்து எடுக்க முடியல. ஸோ இதுவுமே வந்து செங்குத்தாக தான் ஏறுது. பட் நம்ம கொஞ்சமாக அதை கவர் பண்ணுமேன்னு சொல்கிறதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே உச்சி மலையிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து குரங்குகள் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு யார் அது போடாதீங்க. ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் நம்ம தான் வந்து பாதுகாக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். அந்த ரீச் ஆகும் போது அந்த ஹாப்பினஸ் இருக்கே, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ இங்கே நம்ம கோயிலில் வந்து ரசிச்சே இருக்கலாம் போல். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்து நம்ம கடைசியில் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்குள்ளே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கோங்க. நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி கோயிலே பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ மலைக்கும் மேலே ஒரு மலைன்னு சொல்லலாம். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹைட்டில் இருக்கோம். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க வீடெலாம் பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக தெரியும். ஸோ அதிலே தெரியும் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு நந்தி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்வரர் இருப்பாங்க, சிவன் லிங்கத்தோட வடிவத்தில்.
இடத்துல. மேலே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பூஜை பண்ண கயிறுலாம் வச்சுருப்பாங்க, நமக்கு என்ன நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி கட்டிக்கலாம். இங்கே அதிகமாக வந்து குழந்தை பாக்கியம் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வாங்கி கட்டிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு மலையொட்டிக்கையில் இறங்கிடலாம். ஸோ மக்களே, நம்ம ஃபைனலி வந்து மலையொட்டிக்கையில் இறங்கிட்டோம். ஒரு வழியாக கோயிலோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இங்கே பார்க்கலாம், பட் உணவு கொடுக்கலாமான்னு தெரில. நீங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ யாருமே இல்லை, கேட்க முடியல எங்களால். நம்ம பூஜை முடிச்சுட்டு பழங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப எகிராக வந்து ரைட் சைடில் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. க்யூவில் நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாரு வாங்குற வரைக்கும். ஸோ நம்ம அவருக்கும் கொடுத்துட்டு நம்ம நடந்து வந்தோம்னா பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக பைக் பார்க் பண்ணியிருந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மாட்டு பண்ணையே இருக்குது. நம்ம அது கவனிக்கல ஃபஸ்ட் டைம். ஸோ இவர் வந்து ரொம்ப வெக்கப்படுறாரு ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்தார். கேமரா ஆன் பண்ண உடனே கீழே குமிச்சிட்டாரு. ஓகே மக்களை, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களை.